இந்த பாரத தேசத்தில் வசிக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கு வணக்கம். பங்களாதேஷ் நடந்தது இந்தியாவில் நடந்திருக்கும், ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் அதை தடுத்து நிறுத்திவிட்டார் என்று கங்கனா ரனாவத் அவர்கள் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாங்க. மண்டி தொகுதி எம்பி கங்கனா ரனாவத் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு இல்லையா, இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம்னா உண்மையிலேயே பங்களாதேஷில் நடந்தது இப்போ நடந்துச்சு இல்லையா, அது என்றோ இந்தியாவில் நடந்திருக்கும் என்பது அவருடைய கருத்தாக இருந்துச்சு. ஜோ பங்களாதேஷ் மே ஹுவா நா வோ யஹாம் ஹோதே ஹுவே பி தேர் நீ லக்னி தி. अगर हमारे इतने शीर्ष नेतृत्व जो हमारे इतने सशक्त नहीं होते, यहाँ पे जो फार्मर्स प्रोटेस्ट हुए वहाँ पे लाशें लटकी थी, वहाँ पे रेप हो रहे थे, जब वो किसानों के हितकारी बिल जो वापस लिए गए थे तो पूरा देश जो है वो चौंक गया था. और वो किसान आज भी वहाँ बैठे हुए, उन्होंने कभी सोचा ही नहीं ये बिल वापस होगा. वो बड़ी लंबी प्लानिंग थी जैसे बांग्लादेश में हुई है. तो इस तरह के षड्यंत्र, और आपको क्या लगता है किसानों का, चाइना अमेरिका इस तरह की जो विदेशी जो शक्तियां हैं वो यहाँ काम कर रही हैं. இன்னும் என்ன சொல்றாங்க, அங்க கொலை நடந்திருக்கு, பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு, இப்பேற்பட்ட ஒரு போராட்டத்தை எப்படி நம்ம விவசாயிகள் போராட்டம் என்று அழைப்பது? சி, கங்கனா ரனாவத்தருடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு உண்மைத்தன்மை வாய்ந்தது. கங்கனா ரனாவத் அவர்கள் ஒரு கருத்து கூட உண்மைக்கு புறம்பாக சொல்லவில்லை. இருந்தாலும் பாஜக மேலிடம் எதற்காக அவர்கள் மேல இப்படி நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஏன் அப்படி சொல்றோம்னா, இந்தியாவை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்று பங்களாதேஷில் நடந்தது போலவே இங்கே நடத்தி காட்டியிருக்க வேண்டும் என்று இந்த சோகால் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்டினுடைய தலைவர் யாரு, ராகேஷ் டிக்காயட் என்பவர் தான் இந்த விவசாயிகள் சங்க போராட்டத்தை முன்னின்று நடத்தினார். கிசான் சங்கனுடைய லீடர் அந்த ராகேஷ் டிக்காயட் அவர்கள் சமீபத்தில் பேசியிருந்தார், அன்னைக்கு நாங்கள் வந்து செங்கோட்டையை முற்றுகையிட்டோம், செங்கோட்டையை முற்றுகையிடுவதற்கு பதிலாக பாராளுமன்றத்தை நாங்கள் முற்றுகையிட்டிருந்தால், 25 லட்சம் விவசாயிகள் பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டிருந்தால் பங்களாதேஷில் இப்போது நடந்தது என்றோ இந்தியாவில் நடந்திருக்கும் என்று அந்த விவசாய போராட்டத்தை யார் முன்னின்று நடத்தினாரோ அவருடைய வாயாலே வந்துச்சுன்னா அவருடைய நோக்கம் அதுதான் என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவுடைய ரெட் ஃபோர்ட்டில் செங்கோட்டையில் இந்திய தேசிய கொடியை கீழே இறக்கிவிட்டு காலிஸ்தானி கொடியை பறக்க விட்டவர்கள் எப்படி விவசாயிகள் ஆவாங்க? அவங்க ஆன்டி நேஷனல் ஃபோர்ஸஸ் என்று சொல்லாமல் என்ன மடியில் தூக்கி வச்சு கொஞ்சறதா, என்ன எதற்காக பாஜக இது இது மாதிரி நடந்துக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியல. மேபி அவங்க என்ன நினச்சிருக்கலாம், கங்கனாநாதருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை இவ்வளோ சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் போய் இந்தாங்க ப்ரூஃபு இதுதான் அவருடைய நோக்கம் என்று ஒவ்வொரு பாஜக காரியகர்த்தாவும் சொல்லிட்டு இருக்க முடியாது. பெட்டர் டு டிஸ்ஓன் ஹர், அவருடைய கருத்து என்பது சொந்த கருத்து, அவருடைய சொந்த கருத்து, இது எங்களுடைய சொந்த கருத்து என்று டிஸ்ஓன் பண்ணி விடலாம் என்பது பாஜக மேலிடத்தினுடைய அந்த முடிவாக இருக்கலாம். ஆனால் நீங்க நினைச்சு பாருங்க, இந்த விவசாயிகள் போராட்டத்தை குறித்து கொஞ்சம் நம்ம ஆழமாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த விவசாயிகள் போராட்டம் நடந்து முடிஞ்ச போதே அப்போது நம்ம சொல்லியிருந்தோம், நிறைய பேர் நரேந்திர மோடிகளை கோழை என்று அழைத்தார்கள். மோடி இஸ் அ கவர்ட், மோடி அவர் கொண்டு வந்த சட்டத்தையே வாபஸ் பெறுகிறார், எங்களால மக்கள் கிட்ட எடுத்து சொல்ல முடியல, மக்கள் புரிஞ்சுக்கல என்று நரேந்திர மோடிகள் வாபஸ் பெறுகிறார். இது முழுக்க முழுக்க காலிஸ்தானி ஃபண்டட் ப்ரொடெஸ்ட் என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. மூட்டை மூட்டையாக விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, உணவு தானியங்களை கொண்டு வராங்க, அப்படியே இங்கே பல மாதங்கள் தங்குவதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொண்டு வந்து டெல்லி கிட்ட போராடுறாங்க, நேஷனல் கேபிட்டல் ரீஜனை முற்றுகையிடுறாங்க. எந்த விவசாயி, நம்ம ஊரில் எத்தனையோ விவசாயிகள் இருக்காங்க, பல மாதத்துக்கு உணவெல்லாம் சேர்த்துட்டு போய் ஒரு இடத்துல போராடுற அளவுக்கு நம்மளுடைய விவசாயிகள் இருக்காங்களா? எவ்வளோ விவசாயிகள் அன்றாடம் அன்னைக்கு என்ன செய்கிறாங்களோ, அவர்களுக்கு பயிர் விளைஞ்சு அதை அறுவடை செய்து விட்டால் மட்டும்தான் அவர்களுக்கு சோறு என்ற நிலைமை இருக்கக்கூடிய விவசாயிகள், எத்தனை விவசாயிகள் அவ்வளோ பேர் போய் போராடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை விவசாய சங்க தலைவர்கள் இந்த வேளாண் சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். உத்தரப்பிரதேஷில் இன்னும் பல மாநிலங்கள்லாம் இந்த வேளாண் சட்டத்திற்கு ஆதரவாக டிராக்டர் பேரணிகள் நடத்தினாங்க. இந்த வேளாண் சட்டங்களை பொறுத்தவரை இந்தியாவில் ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியாக எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவாக கொடுத்தது தான் நரேந்திர மோடி அவர்கள் சட்டமாக கொண்டு வர்றார். என்னது, விளைய வைத்தவன் தான் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும், யார் அந்த பயிருக்கு சொந்தக்காரரோ யார் பயிரிடுகிறார்களோ அந்த பயிரிடுபவர் தான் இந்த பயிருக்கான விலையை நிர்ணயித்து அதை விற்று அது மூலமாக வரும் லாபத்தை அவர் அனுபவிக்க வேண்டும். இன்னும் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை நல்லா கொண்டு வராங்க. கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னால் இந்தியாவில் இருக்கிறது, நினச்சி பாருங்க, நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு போடுறீங்க, ஒரு பெரிய கம்பெனி சிப்ஸ் போடுற கம்பெனி, நீங்கள் உருளைக்கிழங்கு போடுங்க நாங்கள் கண்டிப்பாக அதை வாங்கிக்கிறோன்னு கேரண்டி கொடுத்து நீங்கள் போடுறீங்கன்னா உங்களுக்கு இந்த பயிர் விற்று போகாது என்ற ஒரு அச்சம் இருக்காது. கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி நம்மளுடைய உருளைக்கிழங்குகளை வாங்கிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேரண்டியோட விவசாயிகள் பயிரிட்டால் எவ்வளோ நல்லா வளரும் அந்த தொழில், விவசாயம் எவ்வளோ நல்லா வளரும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ
இந்த வேளாண் சட்டம் என்பது நாட்டிற்கு தேவையான ஒரு சட்டம், ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் வலியுறுத்துகிற ஒரு சட்டம். இருந்தாலும் அரசியல் காரணங்களுக்காக ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் என்று ஆன்டி நேஷனல் எலமெண்ட்ஸ் இயங்கிட்டு இருந்தாங்க. அப்பொழுது இந்த வேளாண் சட்டங்கள் லட்டு மாதிரி கிடைக்குது. ஹரியானா பஞ்சாப் தேர்தல்கள்லாம் அப்போ வருது. அப்போ நிறைய பேர் பஞ்சாபில் தேர்தல் வருது ப்ரோ, அதனால தான் வேளாண் சட்டங்களை நரேந்திர மோடி அவர்கள் வாபஸ் பெற்று விட்டார். சரி நினச்சி பாருங்க, பஞ்சாபில் தேர்தல் வருது ஓகே, வேளாண் சட்டங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாஜக அங்கே வெல்ல போகுது கிடையாது. பஞ்சாபில் இப்போது வரை பாஜக ஒரு மைனர் பிளேயராக தான் இருந்து வராங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலெலாம் 2024 நாடாளுமன்ற தேர்தலெலாம் பாஜகனுடைய ஹையஸ்ட் எவர் பர்ஃபார்மன்ஸ், 19% வாங்கினாங்க. அதுதான் ஹிஸ்டாரிக்கல் ஹை. பாஜக எப்போதுமே பஞ்சாபில் 19% எடுத்தது கிடையாது. சிரோமணி அகாலி தளோட கூட்டணி இல்லாமல் பாஜகவில் 19% எடுக்க முடியும் என்று இப்போது நிரூபித்து காட்டியிருந்தாங்க. இதுவே பேக் தென்லாம் நாட் அட் ஆல் பாசிபிள். அவர் நரேந்திர மோடி அவர்கள் திரும்ப பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் தேச நலன், நேஷனல் செக்யூரிட்டி. இதுதான் நம்ம ஆரம்பத்தில் சொல்லணும். நரேந்திர மோடி அவர்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறாருன்னா அதற்கு பின்னாடி 1,08,00,108,00,08,00,000 எவ்வளோ வேணால் சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ காரணங்கள் இருக்கும். நரேந்திர மோடி அவர்களை அந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்ற பொழுது கோழை என்று நிறைய பேர் அழைத்தார்கள். நாம் அப்போ சொன்னோம், இந்த வேளாண் சட்டங்களை ஒரு பேஸாக வச்சு தான், இதை ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணி தான் ஆன்டி நேஷனல் எலமெண்ட்ஸ் மிகப்பெரிய ஆட்டத்தை போடுறாங்க. அவர்களுடைய இந்த ஆட்டத்தை அடக்க வேண்டுமென்றால், இந்த கொட்டத்தை அடக்க வேண்டுமென்றால், தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென்றால் இந்த வேளாண் சட்டங்கள் என்ற பிளாட்ஃபார்மை உறுதியாக வேண்டும். நான் கொண்டு வந்த சட்டங்கள் தான் எனக்கு இது ஒரு பின்னடைவாக இருந்தாலும் சரி, மக்கள் என்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி, என்னை மக்கள் கோழை என்று அழைத்தாலும் சரி, என்னை என்ன வேணால் அழைச்சிக்கட்டும், ஆனால் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டுமென்றால் இந்த தேச விரோத சக்திகள் கிட்டேருந்து இந்த நாடு எப்படியாச்சும் தற்காலிகமாக விடுபடணும்னா, தேச விரோத சக்திகளுடைய கொட்டத்தை அடக்கணும்னா இந்த பிளாட்ஃபார்மை நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும் என்று வேளாண் சட்டங்களை நரேந்திர மோடி வாபஸ் பெறுகிறார். இதைத்தான் நம்ம சொன்னோம். நரேந்திர மோடி அவர்கள் வாபஸ் பெறும்போது அப்போ நம்ம பேசின வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக தேடி பார்த்து உங்களுக்கு போட்டு விடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த டிசிஷனுக்கான காரணம் என்ன? அகெயின் இதை புரிஞ்சுக்கணும்னா பங்களாதேஷ் சுச்சுவேஷனோட நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். வைலண்டாக போயிட்டு இருந்துச்சு ப்ரொடெஸ்ட் பங்களாதேஷில். இந்த சாத்ர ஷிபிர் என்ற ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ரேடிக்கல் ஆர்கனைசேஷன், அவங்க ப்ளஸ் ஜமாத்தி இஸ்லாமி என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு, பல நாடுகளால் தீவிரவாத அமைப்பு என்று பேன் செய்யப்பட்ட அமைப்பு, பங்களாதேஷ்லேயே பேன் செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, அவர்கள் நடந்து அவர்களால் நடத்தப்பட்ட ஒரு போராட்டத்தை ஷேக் ஹசீனா அவர்கள் கையாள தெரியாமல் கையாண்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, அங்கே ஒரு கொலாப்ஸ் ஏற்படுத்தி நாடு கொஞ்சம் கொஞ்சமாக வைலண்ட்டாக மாறி ஷேக் ஹசீனா அவர்கள் நாட்டை விட்டு போனாங்க. பங்களாதேஷ் அழிவு பாதையை நோக்கி சென்றது. பங்களாதேஷ் போராட்டக்காரர்களுடைய ஒரே நோக்கம் ஹசீனா ஷுட் ரிசைன், ஹசீனா அவர்கள் பதவி விலக வேண்டும். இந்தியாவிற்குடைய போராட்டக்காரர்களுடைய நோக்கம் அதே நோக்கம் தான், மோடி ஷுட் ரிசைன், மோடி ஷுட் ரிசைன், மோடி ஷுட் ரிசைன். ஃபார்முலாஸ் ரிப்பீல் பண்ணுறோமே, பா திரும்ப ஏன் வந்து போராடுறீங்க, மோடி ஷுட் ரிசைன், மோடி ஷுட் ரிசைன், மோடி ஷுட் ரிசைன். இதை அங்கே போராடுபவர்கள் அவர்களுடைய வாயாலே சொன்னாங்க, வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் அவர் ரெஜிம் சேஞ்ச், நரேந்திர மோடி அவர்கள் பதவி விலக வரை நாங்கள் ஓய மாட்டோம், நரேந்திர மோடி அவர்கள் பதவி விலகினாதான் இந்தியா வீழும், இந்தியாவின் வீழ்ச்சிக்காக காத்திருந்து கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றி பார்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றி எப்படா இந்தியா வீழும் என்ற ஒரு சக்தி வேலை செய்தது. இது எல்லாமே நரேந்திர மோடிகளுக்கு இன்டெலிஜென்ஸ் மூலமாகவோ இல்லை பல பல சோர்சஸ் இருக்கும் அது மூலமாக தெரிய வந்திருக்கலாம். அதனால தான் நரேந்திர மோடிகள் அப்பொழுது சரி நம்ம இப்போதைக்கு நம்ம ரிப்பீல் பண்ணுவோம், மக்களுக்கு தேவையான பொழுது மீண்டும் அதை தாக்கல் பண்ணுவோம், நம்மளுடைய அரசாங்கம் தான் இருக்க போகுது, 2047 வரை இங்கே பாஜக அரசாங்கம் தான் என்று அமித்ஷா அவர்கள் பலமுறை சொல்லியிருக்காரு. அப்படி அடுத்தடுத்து நம்மளுடைய அரசாங்கங்கள் இருக்க போது ஏன் இப்போ கூட வேளாண் சட்டங்கள் வர முடியாதா? மக்களுடைய நலனுக்காக தான் இருக்குது என்று மக்கள்கிட்ட கடத்திட்டா போகிறோம். இந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடுபவர்களுடைய முகத்திரையை கீழ்த்து எழுந்தா போகிறோம், ஈஸியாக வேளாண் சட்டங்களை பாஸ் பண்ணலாம். இதுக்கு எதிராக போராடினவங்க எப்பேற்பட்டவர்கள் பார்த்தோம்னா ஸ்டார் ஹோட்டல்லாம் தங்குவாங்க, நைட்டு போய் ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு வருவாங்க. அவ்வளோ ஃபண்டிங் அங்கே இறக்கப்பட்டது, பல மாதங்களுக்கு தேவையான உணவு தானியங்கள் சப்ளை பண்ணப்பட்டன, இன்னும் டிராக்டர்ஸ் பெரிய பெரிய டிராக்டர்ஸில் வந்தாங்க. இங்கே பஞ்சாப்லேருந்தே டெல்லி வரைக்கும் டிராக்டர்ஸில் வர அவ்வளோ பெரிய பெரிய பண முதலைகள் வந்து போராடினாங்க. இவர்களை ஃபார்மர்ஸ் என்று அழைத்து ஆன்டி நேஷனல் எலமெண்ட்ஸை, தேசிய கொடியை இறக்கி காலிஸ்தானி கொடியை பறக்கவிட்ட ஆன்டி நேஷனல் எலமெண்ட்ஸை விவசாயிகள் என்று நம்ம ஊரில் ஒரு சில பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஆட்டம் போட்டிருந்தா நினச்சி பாருங்கள், ராகேஷ் டிக்காயட் சொன்னது மாதிரி அன்னைக்கு பாராளுமன்றத்தை நோக்கி 25 லட்சம் விவசாயிகள் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும்? இது எல்லாம் கணக்கில் கொண்டு நரேந்திர மோடி அவர்கள் அதை வாபஸ் பெற்றார். இதைத்தான் கங்கனா ரணாவத் அவர்கள் அவர்களுடைய பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. மர்டர்ஸ் நடந்திருக்கு, அங்கே பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பல நாட்களாக
அடையாளம் தெரியாத ஒரு டெட் பாடி அந்த போராட்டத்தில் இருந்திருக்கு. ஸோ கால் விவசாயிகள் போராட்டத்தில் பல நாட்களாக ஒரு அன்ஐடென்டிஃபைடு டெட் பாடி இருந்திருக்குன்னா இவங்களாம் விவசாயிகளா? இவருடைய நோக்கம் என்ன? இவர்கள் அப்படியே நடமாட விடுறதா, அப்படியே சுதந்திரமா விடுறதா? கங்கனா ரணாவத் அவர்கள் பாஜகனுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இல்லாமல் இருக்கலாம். கங்கனா ரணாவத் அவர்கள் தவறான கருத்தை தெரிவிப்பதாக பாஜக மேலிடம் நம்பலாம். இதே மாதிரி தான் நூபுர் சர்மா அவர்கள் ஒரு கருத்து சொன்னாங்க. அந்த கருத்து என்னதான் சரியாக இருந்தாலுமே பாஜக மேலிடம் ஒரு முடிவு எடுக்குதுன்னா அதற்கு முன்னாடி 1008 ரீசன்ஸ் இருக்கும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இதில் எனக்கு ஒரு சில முரண்பாடுகள், இதை பண்ணியிருக்க வேண்டாம், கங்கனாநாத் அவருடைய ஸ்டேட்மெண்ட் டிசோன் பண்ணிருக்க வேண்டாம் என்று நாம் நினைத்தால் கூட பாஜக மேலிடம் ஒரு முடிவு எடுக்குதுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி 1008 ரீசன்ஸ் இருக்கும். ஸோ நூபுர் சர்மாவுக்கு நடந்தது இப்பொழுது கங்கனாநாத் அவர்களுக்கு நடக்குது. நாளைக்கு பாஜக மேலிடத்தை நம்பி யாராவது முன் வந்து பேசுவாங்களா? எங்களை போன்ற ஆயிரக்கணக்கான யூடியூபர்ஸ் இருக்காங்க, உங்களை நம்பி நாங்கள் பேசும்பொழுது ஈஸியாக நீங்கள் டிசோன் பண்ணிடுவீங்களா என்ற ஒரு அச்சம் அனைவருக்கும் இயல்பாக எழும் இல்லையா? இந்த அச்சத்தை பாஜக மேலிடம் தான் போக்க வேண்டும். உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற அஷூரன்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறோம். அந்த ஒரு அஷூரன்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போகிறோம், வீ கேன் டூ ஒண்டர்ஸ். இந்த ஒரு நரேட்டிவ் வார் போயிட்டு இருக்கு 2029 தேர்தலுக்கு முன்னாடி. இந்த நரேட்டிவ் வாரில் வில் பி லேகிங் ஃபார் பிஹைண்ட். இந்த லெஃப்ட் செகோஸ் உடைய இந்த நரேட்டிவ் அப்படிங்கிறது ஃபார் அஹெடாக இருக்கும். பாஜக மேலிடம் காங்கிரஸ் மாதிரி பிஹேவ் பண்ணாமல் சாம்பினோட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரா, டக்குன்னு டிசோன் பண்ணி இந்த கட்சியை விட்டு நீக்கி அவர் வேறு ஸ்டேட்மெண்ட், நான் வேறு ஸ்டேட்மெண்ட். ஜெயராம் ரமேஷனுடைய ரீசன்ட் ட்விட்டர் பக்கத்தினுடைய ஹேண்டில்ஸ்னு எடுத்து பாருங்கள், நாளுக்கு நாள் இது அவரோட சொந்த கருத்து, காங்கிரஸ் கருத்து கிடையாது. அவர் கருத்து நான் காங்கிரஸ் கருத்து கிடையாது, எதுவுமே காங்கிரஸ் கருத்து கிடையாது, எல்லாமே சொந்த கருத்துன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பாஜக எல்லாமே அவருடைய கருத்து என்ன டிசோன் பண்ணிட்டு இருந்தா யாருமே உங்களுக்காக பேச வரமாட்டாங்க. ஸோ இதை பாஜக கொஞ்சமாவது பரிசீலிக்க வேண்டும் என்று நம்புகிறோம். கங்கனாநாத்தோருடைய ஸ்டேட்மெண்ட் பற்றி, இன்னும் இந்த பங்களாதேஷ் நடந்த ஒரு கிரைசிஸ் பற்றி எக்ஸ்க்ளூசிவாக அடுத்தடுத்த காலநிலைகள் நம்ம பார்க்கவிருக்கும். எப்படி சிஐஏ இதுக்கு முன்னாடி இருக்காங்க, எப்படி பிளான்ட் ஆர்கெஸ்ட்ரேட்டட் டவுன்ஃபால் ஆஃப் பங்களாதேஷ் அங்கே நிகழ்த்தப்பட்டது, ப்ளஸ் இப்போது யுஎஸ்ஏ அதனுடைய சிஐஏ அமைப்பு இந்தியாவில் எப்படி இதை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த வரக்கூடிய காலநிலைகளை பார்ப்போம். கங்கனாநாத்தோருடைய ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் ஃபார்முலாஸ் ரிப்பீட் பண்ணது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம், வந்தே மாத்திரம்.